நிச்சயமா அதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இங்கே கட்டப்பட்ட மசூதிகள், பள்ளிவாசல்கள் அந்த காலகட்டத்தில் 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி அந்த காலகட்டத்திலே கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்கள், மசூதிகள், இதில் வந்து எப்படி திராவிட இஸ்லாமிய கட்டடக்கலை வந்து இணைந்து இருக்கு அப்படின்ற செய்திகளை சொல்லிட்டு வர்றீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் திருமலை நாயக்கர் மகால் போன்ற இந்து மன்னர்கள் கட்டிய அந்த ஒரு மிகப்பெரிய அந்த காலிலும் கூட எப்படி இஸ்லாமிய கட்டடக்கலை இணைந்து இருக்கிறது. ஏன்னா அது அது தமிழுக்கு கிடைச்ச ஒரு கொடை, தமிழ் கலாச்சாரத்திற்கு கிடைத்த ஒரு கொடையாக அது நீங்கள் சொல்லி தான் அதை வந்து அது புரிஞ்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பொதுவாக எல்லார்ட்டையும் வந்து இன்றைக்கு வந்து மேற்கத்திய உலகம் வந்து இஸ்லாமியர் என்றால் இப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பள்ளிவாசல்னால் வந்து மினராக்கள் இருக்கணும், கோபுரங்கள் இது டோம்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு உருவகம் இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் வந்து குரானில் வந்து அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஒரு பள்ளிவாசல் இப்படி இருக்கணும் அப்படின்றது சட்டமே கிடையாது. ஸோ உங்களுக்கு நபிகள் நாயகத்தோட பள்ளிவாசலில் வந்து மினராக்கள் கிடையாது. நீங்கள் அது வந்து ஒரு காலப்போக்கில் வந்து இவங்க வந்து பார்த்துட்டு இவங்க வந்து மேற்கத்திய நாகரிகம் இதுதான் அப்படின்னு ஒரு இதை உருவாப்போம். ஒவ்வொரு நாட்டுக்கு படத்தில் சொல்லியிருக்க மாதிரி சீனத்துக்கு போனீங்கன்னா சீனத்துலேயே 7ஆம் நூற்றாண்டுலேயே இஸ்லாம் வந்துடுது. ஸோ அங்கே சீன கட்டிடக்கலையில் தான் பள்ளிவாசல் எழுப்பப்படுது. அதே மாதிரி ஆப்பிரிக்கா போனீங்கன்னா மாலியில் வந்து அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலையில் தான் வந்து பள்ளிவாசல் கட்டப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்னென்னா வந்து சிக்கல் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து தவறான புரிதல், நம்ம வரலாற்றை நாம் தவறாக புரிந்து கொள்ள முன்றிருக்கின்றது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்டிடக்கலையே வந்து கோயில் கட்டடக்கலை, கோயில் கட்டடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கோயில் இங்கே இருக்க கோயில் ஒன்று இருக்கும், வடக்கில் போனீங்கன்னா அங்கே இருக்க கோயில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது கோயில் கட்டடக்கலைன்னு சொல்லி இந்த மண்ணுக்குரிய திராவிட கட்டிடக்கலை. அந்த கட்டிடக்கலையில் தான் வந்து சமணப்பள்ளிகள் கூட பின்னாடி கட்டப்பட்டிருக்கின்றன. ஸோ எல்லாமே இது ஒரு பொதுவான இந்த மண்ணுக்கு பாரம்பரியம். இதே கட்டிடக்கலையில் தான் தமிழ்நாட்டில் பள்ளிவாசல்னு வந்து அன்றைக்கி கட்டப்பட்டன. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ வந்து கோயில்களில் வந்து உங்களுக்கு வந்து உருவச் சிலைகள் இருக்கும், இந்த பள்ளிவாசலில் அந்த உருவச் சிலைகள் இருக்காது. அதற்கேற்ப அதாவது எப்படி வந்து சிவனுக்கு ஒரு கோயில் கட்டினாங்களோ சிவனோட கோயிலில் அதே மாதிரி வந்து இப்போ அல்லாவுக்கு ஒரு இது பண்ணுறப்ப வந்து இஸ்லாம் முஸ்லீம்களுக்கான தொழிலை பள்ளி இது பண்ணுறப்ப வந்து அதற்கான அந்த நியதிகள் இஸ்லாமிய நியதிகளோடு அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டன. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி பள்ளிவாசல், திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த மாதிரி தான் உருவாச்சு. அதனால் இஸ்லாத்துக்குன்னு தனியாக வந்து ஒரு கட்டிடக்கலை இருந்தது கிடையாது. காலப்போக்கில் வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் இஸ்லாமிய கட்டிடக்கலைங்கிறாங்க. அதுதான் நான் வந்து திருமலநாயக்கர் மகால் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு இந்து மன்னன் கட்டியது, அவன் இஸ்லாத்தை அரவணைத்தான் கிடையாது. அன்றைக்கு வந்து முகலாயர்கள் வந்து கோலோச்சி கொண்டிருந்தார்கள். ஸோ முகலாயர்களின் கட்டிடக்கலை, ஸோ தானும் முகலாயர்கள் மாதிரி காண வேண்டும்ங்க. அதே இதில் வந்து இங்கே வந்து ஒரு கட்டிடக்கலையில் வந்து திருமலநாயக்கர் மன்னன் வந்து மதுரையில் கட்டுறான். ஸோ இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து தமிழ் சினிமா மணிரத்னம் எடுத்திங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சித்தரிக்கணும் அப்படின்னா ஒரு பாடல்னால் வந்து திருமலநாயக்கர் மகால் தான் வைக்கிறாரு. ஆனால் அதை கட்டியவன் வந்து ஒரு இந்து மன்னன் அப்படிங்கிறது கூட வந்து யாருக்கும் அந்த இது கூட ஞாபகம் இல்லை. அதுதான் உண்மை. கட்டிடக்கலைக்கு வந்து மதச்சாயம் கிடையாது. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே மதச்சாயம் பூச ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து சிக்கல். நீங்கள் இந்த இறை தூதர்கள், இறை நேசர்கள் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து அவங்க இந்த மண்ணில் உள்ள மக்களுடைய ஒருவராக, இந்த மக்கள் வணங்கத்தக்கவர்களாக மாறி, குறிப்பாக நீங்கள் அந்த நாகூர், அந்த நாகூரில் வந்து எப்படி வந்து இந்துக்களும் கூட அந்த இடத்துக்கு வர்றாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல வந்து இந்த இறைநேசர்கள் மதத்தை வந்து பரப்புகிறாங்களா இல்லையான்றது இல்லை, ஆனால் மக்கள் விரும்பி அவங்ககிட்ட போயிருக்கிறாங்க தங்களுடைய நோய்களை தீர்த்து வைக்கிறதுக்கு, தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு. அப்படியாக போய் அவர்கள் மக்களால் விரும்பப்பட்டு இன்றளவும் இந்துக்கள் வந்து அந்த இடத்துலலாம் போய் அந்த வழிபாடுகள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்க அந்த காட்சிப்பதிவுகள்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது தமிழகத்தில் ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கும்போது இன்னும் கூட சொல்ல வேண்டியிருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது நிச்சயமாக வந்து சொல்கிறதுக்கு வந்து நிறையா இருக்குது, ஆனால் ஒரு 56 நிமிஷத்தில் எவ்வளோ சொல்ல வேண்டியது அப்படின்ட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இறைநேசரில் பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா தமிழ்நாடு, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து நிறையாவே இருக்காங்க. ஆனால் முக்கியமான, மிக முக்கியமான வரலாற்றில் மிக முக்கியமான பதிவுகளை மட்டும் நான் பார்த்து எடுத்துள்ளேன். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்த
நத்தர்வலி தபிளியாளம் பாத்ஷான்னு திருச்சியில் வந்து இறங்கின அவரோடதை வந்து முதல்ல நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து டெல்லியில் சுல்தான்கள் ஆட்சி அமைகிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு மிக முக்கியமான அப்படின்னு சொன்னால் நாகூர் ஷாகுல் அமீர். ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து இந்த இஸ்லாத்தை பரப்புகிறாங்க. அது வந்து நாகூர் ஷாகுல் அமீரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் வந்து அன்று தஞ்சையை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கனுக்கு வந்து ஏதோ ஒரு தீராத நோய் இருந்து அந்த நோயை குணப்படுத்துகிறார். குணப்படுத்திட்டு அவர் வந்து நீ இஸ்லாத்துக்கு நான் குணப்படுத்தினேன் நீ இஸ்லாத்துக்கு மாறு அப்படின்னு சொல்லலை, அவரும் மாறலை. ஆனால் அவன் வந்து நன்றி கடனை வந்து அந்த இடத்த தர்றான். இப்படி தான் வந்து இவங்களோட நற்செயல்கள் மூலமாக தான் வந்து இஸ்லாம் பரவிருக்கு. நிச்சயமாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊருக்கு பொட்டல்புதூர் இப்படி வெவ்வேறு ஏர்வாடி இப்படி போனீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து இருக்குது. அது பதிவு பண்ணுறதுக்கு அதே வந்து ஒரு தனி இதாக போயிட்டுருக்கோம். ஆமாம், நிச்சயமாக. ஆனால் உங்களிடம் அதுபோல எதிர்காலத்தில் நீங்கள் அது போன்ற ஒரு பதிவு செய்தீர்கள் என்றால் அது மிகவும் விரும்பப்படும். ஏன்னால் இதை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆசை வந்துச்சு, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்கேன் அப்படின்ற ஒரு தேடல் வந்தது. குறிப்பாக உங்களுடைய பதிவில் வந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முதல் காட்சியிலிருந்து சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்படி இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே நூலிலேயே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பதிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக அந்த மதுரையில் அந்த கூட்டு திருவிழா, அப்புறம் ஆழ்வார் திருநகரியில் அந்த நீங்கள் சொன்ன அந்த பெருமாள் கோயிலில் அந்த இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து எப்படி கண்டடைஞ்சீங்க? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக கண்டடைய வேண்டியது என்னென்ன, நம்மளை சுற்றி இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளை சுற்றி இன்றைக்கு வரைக்கும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரமய, அதாவது நம்மளோட வாழ்க்கை முழுக்க இன்றைக்கி நகரமயமாகிட்டு இருக்கு. இந்த நகரமயமாக்கல், ஒரு இயந்திர ஓட்டம், இது எல்லாத்துலேயும் பல நல்ல விஷயங்கள் நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இது வந்து ஏதோ எங்கள் ஊர்லேயும் இல்லை மதுரைக்கு மட்டுமே தனியானது கிடையாது, ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த விஷயம் இருக்குது. இப்போ சென்னை எடுத்துட்டிங்கன்னா இங்கே கபாலீஸ்வர் கோயில் இருக்குது. இந்த கபாலீஸ்வர் கோயிலுக்கான அந்த இருக்க குளம் வந்து நவாப் ஆர்கார் நவாப் கொடுத்த குளம். இன்றைக்கும் கூட வந்து உங்களுக்கு முஹரம் பண்டிகையப்போ வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அங்கே போய் பஞ்சாப் நினைக்கக்கூடிய ஒரு உரிமை அங்கே இருக்குது. ஸோ ஆர்கார் நவாப்புகள் வந்து எவ்வளவோ கொடைகள் செய்திருக்காங்க. குற்றாலத்தில் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் வந்து அங்கே இருக்க கோயில்களுக்கு தானம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே வந்து இது இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. பல இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எனக்கு கண்ணில் பட்டதை நான் இது பண்ணேன். இப்போ எங்கள் ஊரில் எடுத்திங்கன்னா, கோம்பை எடுத்திங்கன்னா, இப்போ கோயிலும் பள்ளிவாசலும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. முஸ்லீம்களுக்கு வந்து இன்றளவும் கோயில் தேர் திருவிழாவில் வந்து மரியாதை செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது. கோம்பையில் மட்டும் இல்லை, அங்கே கம்பம் பாளையம் இது எல்லாத்துலேயுமே இந்த பழக்கம் வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடருது. ஆனால் இன்றைக்கி தேர் திருவிழாக்களே நடக்கிறது இல்லை, அதுதான் சிக்கல். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நகர்ப்புறமாக வந்துட்டதுனால அங்கே யார் தேரை இழுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு இதாச்சு. அதோட மற்ற சில சிக்கலும் இருக்குது. இது இந்த விழாக்களே குறைஞ்சி போகிறப்ப நம்ம பல நல்ல அருமையான இந்த மாதிரி வந்து சகத்துவ விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கோம். நான் இருக்க இன்றைக்கி இருக்க வரைக்கும் இருக்கிறத வந்து நான் பதிவு செஞ்சுருக்கேன். குறிப்பாக இலக்கியவாதிகளை பற்றி எடுத்திருக்கிறீர்கள். அதில் ஜோடி குரூஸ் பொன்சி போன்றவர்கள் சொல்லும்போது அவங்க எப்படி அவங்க ஊர்களில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் எப்படி மச்சா மாமா உறவு அப்படின்ற மாதிரியான ஒரு அந்யோன்யமான ஒரு குடும்ப தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. இது வந்து தமிழகம் முழுக்க பொருந்துமா இந்த விஷயம்? கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க பொருந்தும் போல. ஏன்னா நான் வந்து தென் தமிழகத்தை சார்ந்தவன். ஸோ தென் தமிழகத்தில் தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து திருவண்ணாமலையை சார்ந்தவர். அவர் வந்து இல்லை, வன்னியர்களுக்கும் கூட இந்த மாதிரி ஒரு உறவு தான், வன்னியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கூட இந்த மாதிரி ஒரு உறவு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வெவ்வேறு இடங்களில் வந்து இது வந்து வெவ்வேறு வகையான உறவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வந்து காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் உறவு முறை இருந்திருக்கு. குறிப்பாக தமிழுக்கு இஸ்லாமியனுடைய பங்களிப்பு என்ன? இஸ்லாமிய மதம் தமிழுக்கு எந்த விதமான பங்களிப்பையும் செய்யவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பொது தோற்றம் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு நாளிதழ் சார்பாக நடத்தப்பட்ட 2 நாள் கருத்தரங்கில் மற்ற மதங்களுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அந்த மதங்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கு தமிழுக்கு அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாம் முற்றிலும் விடுபட்டது. அங்கு சில பார்வையாளர்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பினாங்க. அப்போ அதை நடத்தினவங்க வந்து அதை அப்படியே லேசாக அந்த கேள்வியை கடந்து போயிட்டாங்க.
ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய பேட்டியாக இருக்கட்டும் மற்றும் சிலருடைய பேட்டியாக இருக்கட்டும், இந்த தமிழுக்கு வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப காத்திரமான ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இசைக்கலைக்கும் அவருடைய இசைக்கலையும் வந்து எப்படி வந்து அந்நியப்பட்டதில்லை, என்ன ராகத்தில் பாடுறாங்கன்றது கூட நீங்கள் அதை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. அதை கேட்கும்போது மதங்களை கடந்து மனம் உருகிற மாதிரி இருக்கு அந்த அவங்க பாடுற அந்த விஷயம். இந்த தேடலை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட ஆரம்ப அடையாளம்ங்கிறது நான் தமிழன் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய பெருமை. அப்படிங்கிறப்ப அவ்வளோ வந்து தமிழனா நான் என்ன பார்க்குறப்ப வந்து எப்படி ஒரு பங்களிப்பு இல்லாமல் எப்படி அந்த கர்வம் அந்த ஒரு பெருமை வந்து எனக்கு வரும். ஏன்னா எல்லா மதங்களுமே பொதுவாக எடுத்துக்கிட்டால் வந்து அவருடைய தெய்வங்களாக இருக்கட்டும் இல்லை இறைநேசர்களாக இருக்கட்டும் இறை தூதர்களாக இருக்கட்டும் அந்த மண் வசப்படுத்துவார்கள். உங்களுக்கு வந்து பௌத்தம் வந்து இதை வந்து ரொம்ப முன்னாடி செய்யுது, குண்டலகேசியில் வந்து உங்களுக்கு அந்த இதை பண்ணுறாங்க, சமணமும் பண்ணுது. ஒவ்வொரு மதமும் எல்லா மதங்களுமே தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கின்றன. ஏன்னா உங்களுக்கு மதத்தை பரப்புவதற்கு வந்து மொழி இருந்தால் தான் முதலில் முடியும். எனக்கு என் மதம் அறிமுகமானது என் தாயார் மூலமாக தான், தமிழ் மொழியில் தான். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு காலகட்டம் நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ் மன்னர்கள் முடிஞ்ச காலகட்டம் முடிந்த உடனே தமிழுக்கான எல்லா இலக்கியமும் ஒரு முற்றுப்பள்ளி பெற்று விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு சிந்தனையில் நம்ம எல்லாமே இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் சொன்னதில் வச்சு பார்க்குறப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து சமணமும் பௌத்தமும் தமிழுக்கு செய்த தொண்டு நிறைய எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. மிகப்பெரிய காப்பியங்கள் எல்லாமே அது ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது. இலக்கணத்துக்கு வந்து சமணம் எவ்வளோ தூரம் வந்து உதவி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு தவறானது, அதோடு வந்து இன்று இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் நான் சொன்னேன் ஏற்கனவே, இவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் நமக்கு காலனியவாதிகள் நமக்கு கொடுத்த வரலாற்றை வைத்து கொண்டு தான் இன்று இலக்கியத்தை கூட இன்றும் படித்து கொண்டிருக்கார். இல்லை வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தவறை உணர்ந்தவர்கள் உண்டு. முஸ்லீம்களை பொறுத்தவரை நான் சொன்னேன், தமிழ் மன்னர்கள் ஆட்சி முடிந்த பிறகும் கூட இங்கு வந்து அப்போ தான் இவங்க வணிகத்தில் வந்து இவங்க பெரியதாக இருக்காங்க. அவர்கள் வந்து தங்களுடைய நபிகளை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று முழு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கட்டிடக்கலையில் எப்படி வந்து இஸ்லாமிய அணுகுமுறை இருந்ததோ, உருவ வழிபாடு இல்லாமல் வந்து உருவங்கள் இல்லாமல் வந்து கட்டிடங்களை உருவாக்கி பள்ளிவாசல்களை திராவிட கட்டிடங்களில் கட்டினார்களோ, அதே போல் தமிழுக்கு வரும்போது இப்போ பிள்ளை தமிழில் வந்து எல்லா இறைவனைகளையும் பெயர்களையும் சொல்லிவிட்டு இங்கே இந்து தெய்வங்கள் பேரையும் சொல்லிவிட்டு வரணும், அது வந்து இங்கே தவிர்த்துட்டு இங்கே வந்து அல்லாஹ்வோட இதை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சில இதோட வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு சீரா புராணம் வந்து பின்னாடி பல்சந்த் மாலை வந்து ரொம்ப நமக்கு வந்து மிக பழையதுங்கிறது பல்சந்த் மாலை, 14ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க, 11ஆம் நூற்றாண்டுங்க, சரியாக தெரியாது. ஆனால் முழு இது நூல் நம்மள்கிட்ட இல்லை. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 1000 மசாலா இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு வராங்க. 15, 16, 17 வர்றப்போ வந்து மிகப்பெரிய முஸ்லீம்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்த காலகட்டம் அது, இஸ்லாம் நல்ல வேரூன்றுள்ள காலகட்டம். ஸோ மிக அதிக அளவில் வந்து இவங்களோட படைப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்குது. அதாவது என்னோடய படத்தில் வர்ற மாதிரி வேற யாரும் சொல்ல, கவிக்கோ வந்து கீவாஜா சொன்னதை சொல்கிறார். அதாவது தமிழுக்கு வந்து மிக அதிக அளவில் வந்து பங்களிப்பு செய்தது இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிறது. இதுக்கு மேலே வந்து வேற என்ன சாட்சினா, அதை விட இன்றைக்கி இருக்க புது கவிதையில் எடுத்துகிட்டிங்கனாலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏதோ இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இல்லாட்டி இவர்களுடைய போதாமை, தமிழை நன்றாக அறிந்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக தெரியும் தமிழுக்கு வந்து முஸ்லீம்களோட பங்களிப்பு வந்து மிக அதிகம் என்பது, அவ்வளோதான்.